மை நேம் இஸ் பிகே அண்ட் வெல்கம் டு இயற்கை மொழி. உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு காண்டினென்டல் வெஜிடபிளை எப்படி விதையிலேருந்து வளர்க்குறதுன்றது பற்றி தான் பார்க்க போகிறோம். எதுனா ஜுக்கினி, அதுவும் எல்லோ ஜுக்கினி. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா எல்லோ ஸ்குவாஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லோ ஜுக்கினியை நம்ம எப்படி விதையிலேருந்து அறுபடி வரைக்கும் வளர்க்கலாம், அண்ட் வளர்க்குறப்ப நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அண்ட் லெட் ஸ்டார்ட் த வீடியோ ஃப்ரம் சீட். ஸோ இங்கே இந்த விதை விதைப்புலேருந்து நம்ம வீடியோவை தொடங்கலாம். ஸோ இந்த ஜுக்கினின்றது முழுக்க முழுக்க ஒரு ஹைப்ரிட் வெஜிடபிள். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் இந்த குடும்பங்களை சார்ந்தது. ஸோ இந்த விதைகளை வந்து நான் பயோகாவ் அப்படின்ற ஆன்லைன் வெப்சைட்லேருந்து நான் வாங்கினேன். அண்ட் விதைகள் விதைக்கிறதுக்கு நான் பயன்படுத்தின விதை கலவையில் ஒரு பங்கு மண்புழு உரமும் இரண்டு பங்கு தேங்காய் நற்கழிவும் நான் சேர்த்துருக்கேன். இந்த விதைகள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட இந்த பூசணிக்காய் விதைகள் மாதிரி தான் இருக்கும் இதுவும். ஸோ விதைகள் விதைக்கிறப்போ நீங்கள் ரொம்ப ஆழமாக அதை விதைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரொம்ப மேலே நீங்கள் விதைச்சிடாதீங்க, ஒரு ப்ராப்பரான லெவலில் நீங்கள் விதைச்சாலே போதும். விதைகளை விதைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் தயார்படுத்தின அதே விதைகளவே மேலே ஒரு சின்ன லேயர் போட்டு மூடிடுங்க. அண்ட் ஒரு போதுமான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு நிழல் பாங்கான பகுதியில் அதை வச்சுருங்க. பெரும்பாலும் இந்த விதைகள் எல்லாமே ஒரு மூணு நாட்களையும் முளைக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் நம்ம இப்போ ஒரு 10 நாட்கள் கழிச்சு இதோட அப்டேட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ விதைகள்லாம் ரொம்பவே சீராக முளைச்சிருக்கு. அண்ட் இதோட நாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கரெக்டாக விதைகள் விதைச்சதுலேருந்து ஒரு 10 நாட்கள் கழிச்சு இதை அதோட ஃபைனல் லொக்கேஷனுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எல்லோ ஜுக்கினி வளர்க்குறதுக்கு தேவையான மண் கலவை என்ன. முதல் விஷயம், இதோட வேர்கள் வந்து ரொம்ப ஆழமாலாம் படர்ந்து போகாது, ரொம்ப மேல் மட்டத்திலே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப கடினமான மண்கலவை நீங்கள் எதை தயாரிச்சாலும் இந்த செடியானது வளர்கிறதுக்கு ரொம்பவே தடுமாறும். ஸோ ஒரு ப்ராப்பரான மண்கலவை, அதாவது தோட்ட மண் அண்ட் அதில் உரங்கள் அண்ட் தேங்காய் கழிவு இது எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். மண் வந்து நல்லா பொறப்புறன்னு இருக்கணும். அதில் ஈரப்பதத்தை நல்லா தக்க வச்சுக்கிற அளவுக்கு அந்த மண்கலவை நல்லா இருக்கும். இதுக்கு தண்ணின்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவை. ஸோ இதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ நான் இதில் அடி உரமாக பார்த்தீங்கன்னா போன் மீல் கொடுத்துருங்க. நீங்கள் இந்த அடி உரமாக நீங்கள் வேறு எது வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் மண்புழு உரம் கொடுக்குறது இருந்தாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த அடி உரம்ன்றது அந்த செடிக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி, அதோட முதல் டிரான்ஸ்பிளன்ட் பண்ணதுலேருந்து அது முதல் கட்டத்தில் அதை வளர்த்துக்கு. ஸோ நாற்றுகள் நீங்கள் மாற்றி வைக்கிறப்போ அதை கரெக்டான லெவலில் வைங்க, ரொம்ப ஆழமாக புதைச்சிடாதீங்க. பிகாஸ் அது நடுவில் இருந்தால் இந்த செடிகள் முளைச்சி மேலே வரும். அதுக்காக ரொம்ப மேலேயும் வச்சிடாதீங்க, ஏன்னா வேர்களானது இதுக்கு மேல் மட்டத்திலே தான் வளர்ந்துட்டு இருக்கும். நான் வந்து இந்த செடிகள் வளர்க்குறதுக்கு 15 க்ரோ பேக் தான் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு க்ரோ பேக்கு நான் இதில் 2 செடி வளர்க்க போகிறேன். இதில் நீங்கள் பார்க்கலாம் 3 செடி நான் வளர்த்துருப்பேன். இது ரொம்ப இடுக்கட்டமாக இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து 2 செடிகள். ஸோ நாற்றுகள்லாம் மாற்றி வச்ச உடனே நீங்கள் அதுக்கு இமீடியட்டாக தண்ணி கொடுத்துருங்க, ஏன்னா அப்போ தான் அது பெருசாக அந்த டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்கை அதில் டாலரேட் பண்ண முடியும். இப்போ சில நாட்கள் கழிச்சு நம்ம அடுத்த அப்டேட் பார்க்கலாம். இந்த ஜுக்கினி, எல்லா ஸ்குவாஷ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குளிர்காலங்களுக்கு ஏற்ற ஒரு பயிர். அதாவது நீங்கள் இந்த ஆடிப்பட்டத்துலேருந்து இந்த ப்ரீ சம்மர், அதாவது இந்த வெயில் தொடங்குறதுக்கு முந்தைய நாட்கள் வரைக்கும் இதை நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போது இந்த டைமில் நீ இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த கோடை காலத்தில் அதை ஆரம்பிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. ஸோ இந்த ஜுக்கினியெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமா கேட்டிங்கன்னா கம்பல்சரி வரும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் இதில் வளர்ச்சியை ஒன்றுனா இப்போ பார்த்துட்டு வருவீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் வகையை சார்ந்ததுன்னு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த ஆண் பூக்கள் தான் அதிகமாக பூத்து அதெல்லாம் ஓரளவுக்கு அடங்குனதுக்கு அப்புறமா தான் இந்த பெண் பூக்கள்லாம் பூக்க வரும். ஸோ ஏர்லிய ஸ்டேஜஸில் நீங்கள் இந்த மேல் ஃப்ளவரை ரொம்ப அதிகமாகவே பார்ப்பீங்க. இப்போ அடுத்ததாக இந்த சுக்கினி வளர்க்குறப்போ நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பூச்சி தாக்குதல் பற்றி பார்த்துடலாம். இதில் அந்த இலைப்பேன்னு சொல்லக்கூடிய ஏபெட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த ஒரு பிரச்சனையாக வரும் இந்த ஜுக்கினி வளர்க்குறப்போ. அண்ட் இதை சமாளிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. நீங்கள் செடி வளர்க்குறப்போ நீங்கள் வாரம் ஒரு தடவை ஒரு ஏதாச்சும் ஒரு வளர்ச்சி ஊக்கி நீங்கள் கொடுத்தீங்கனாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. ஒருவேளை வந்துட்டால் நீங்கள் வெறும் தண்ணியை மட்டுமே வச்சு ஸ்ப்ரே பண்ணி அந்த இலைப்பெண்ணில் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. அப்படி இல்லை ரொம்ப அதிகமாக அது பரவிடுச்சுன்னா எந்த செடிக்கு அது அதிகமாக பரவி இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த இலைப்பெண்ணுன்றது ரொம்ப சீக்கிரமாக மற்ற செடிங்களுக்கு போயிடும். ஸோ ஃபீமேல் ஃப்ளவர், இந்த பெண் பூக்கள் வளர்கிறதுக்கு முன்னாடி அது கீழே வந்து இந்த மாதிரி ஜுக்கினி வச்சதுக்கு அப்புறமா தான் அது அந்த பூக்களை விரிய ஆரம்பிக்கும். இந்த செடியானது ரொம்ப ரொம்ப பார்க்க செழிப்பாகவே வளர்ந்துட்டு வரும். நீங்கள் அந்த பூச்சி தாக்குதலை மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இப்போ அடுத்ததாக இந்த ஜுக்கினி செடியில் நம்ம எப்படி பாலினேஷன், அதாவது இந்த மதுரங்கை சேர்க்கையை நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்துடலாம். உங்கள் தோட்டத்தில் அதிகமான தேனீக்கள் வண்டுக்கள்லாம் இருக்குன்னா நீங்கள் இதை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்க, உங்கள் தோட்டத்தில் பெருசாக பூச்செடிகள் இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் பாலினேஷன் தான் பண்ணணும். இந்த ஹேண்ட் பாலினேஷனுக்கான ப்ராசஸ் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு நல்ல மெச்சூராக வளர்ந்துருக்கக்கூடிய ஃபீமேல் ஃப்ளவரை நல்லா கண்டுபிடிங்க. இந்த மாதிரி ஜுக்கினி வளர்ந்துட்டு அதுக்கு மேலே அந்த பூ வந்து நல்லா விரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பாலினேஷனுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மேல் ஃப்ளவரை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த செடியிலேருந்து கட் பண்ணிவிடுங்க.
கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இதழ்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் ஸ்டிக்மா மாதிரி இது இருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாலன்ஸ்ன்றது கண்டெயின் ஆகியிருக்கும். இந்த மஞ்சள் கலரில் ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதுதான் பாலன்ஸ். ஸோ இதை தான் நம்ம அந்த ஃபீமேல் ஃப்ளவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுனா, இந்த பாலனை கொண்டு போய் நீங்கள் அந்த ஃபீமேல் ஃப்ளவரோட மிடில் வச்சு நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக ரப் பண்ணிங்கன்னா, அதாவது தேய்ச்சி விட்டிங்கனாலே அந்த பாலன்ஸ் ஆனது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும், அந்த செடியும் பாலினேட் ஆகிரும். இந்த ஒரே ஒரு முட்டை வச்சு நீங்கள் ஒரு நாலு பூக்களுக்கு, அதாவது ஃபீமேல் ஃப்ளவருக்கு, நீங்கள் தாராளமாக ஹேண்ட் பாலினேஷன் பண்ணலாம். நீங்கள் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணலைன்னா அது சீக்கிரமாகவே அந்த பின்னாடி இருக்க அந்த சுக்கினியானது கருகி போயிடும். இப்போ நம்ம அந்த செடியிலிருந்து முதல் அறுவடை நம்ம எடுத்துடலாம். ஸோ ஜுக்கினியானது, இந்த எல்லோ ஸ்குவாஷ் ஆர் எல்லோ ஜுக்கினியானது இந்த அளவுக்கு வளர்ந்தது, அதாச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேர்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை அறுவடை பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப பெருசாகணும்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. ஒரு அதிகமான ருசி உங்களுக்கு வேணும்னா அது ஓரளவுக்கு இலசாக இருக்கும் போதே அறுவடை பண்ணுறது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ சில நாட்கள் கழித்து நம்ம அந்த செடியிலேருந்து இரண்டாவது அறுவடை எடுத்துடலாம். ஸோ இந்த ஜுக்கினின்றது மாடி தோட்டத்தில் ஒரு ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு வெஜிடபிள். நீங்கள் கான்டினென்டல் டிஷ்ஷஸ் சமைக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் வளர்த்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை, இந்த கான்டினென்டல் டிஷ்ஷாக சமைக்கிறது கிடையாதுனாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஊரில் மோர் குழம்பு வைக்கிறதுக்கு இது ஒரு சிறப்பான வெஜிடபிள். நான் ஆல்ரெடி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கேன், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பொரியல் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஆக மட்டும் இது ஒரு நல்ல வெஜிடபிள் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வளர்க்குறதுன்றது ரொம்ப ஈஸி. ஒரு சில முக்கியமான விஷயங்கள், மண்கலவை, சரியான ஈரப்பதம் அண்டு ஹேண்ட் பாலினேஷன் பண்ணுறது, அப்போ பூச்சி தாக்குதல் வந்து நம்ம பராமரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே நம்ம சரி பண்ணிட்டாலே இந்த ஜுக்கினியை நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வளர்த்து கொண்டு வரலாம். ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்றைக்கி வீடியோ நம்ம மாடி தோட்டத்தில் இந்த எல்லோ ஜுக்கினி எப்படி விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்குறதுன்றது ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி என்னோடய சேனலில் ஏற்கனவே நிறைய காய்கறிகளை எப்படி வளர்க்குறதுன்றது பற்றின வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் உரங்கள் எப்படி நம்ம வீட்டில் தயாரிக்கிறதுன்ற வீடியோஸ், பூச்செடிகள் நம்ம எப்படி விதையிலிருந்து வளர்க்குறதுன்றதை பற்றின வீடியோஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. மறக்காமல் என்னோடய சேனலில் மற்ற வீடியோக்களை செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Let's stay connected to create a better environment and thank you by BK.